காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சுற்றுலா தலமான ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், காணும் பொங்கல் தினமான இன்று ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். இந்த ஆண்டு இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்பது வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு வாழ்க என்ற அந்த முழக்கத்தை முன்னிறுத்தி தான் இந்த பொங்கல் திருநாளானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினமானது காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் திருநாளில் மக்கள் தங்கள் குழந்தைகளோடும் அதே போல உறவினர்களோடும் வந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் ஏற்காடு. இந்த ஏற்காட்டில் தற்போது மிதமான சீதோசன நிலை நிலவு வருகிறது. இந்த நிலையில் தான் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து திரண்டு காணும் பொங்கலை கொண்டாடி குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த படகு இல்லத்தில் ஏராளமான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு இந்த படகு சவாரி செய்து தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் தான் காணும் பொங்கலானது ஏற்காட்டில் மிக களை கட்டியுள்ளது என்று கூறலாம். ஏனென்றால் சென்னை, கோவை, திருச்சி, நெல்லை என பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கார்கள். குடும்பம் குடும்பமாக தங்கள் குழந்தைகளோடு வந்து இந்த இயற்கை எழிலை ரசித்துக் கொண்டிருக்கார்கள். குறிப்பாக ஏற்காடு ஏரியில் படகு சவாரி செய்தோம். அதே போல ஏற்காட்டில் உள்ள மான் பூங்கா, அண்ணா பூங்கா, ரோஸ் கார்டன் ஆகிய இடங்களில் அந்த அழகாக முளைத்துள்ள அந்த பூக்களை ரசித்து மக்கள் தங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளே கேட்போம். ஆமாம், இந்த வருஷம் ஆனது இந்த பொங்கல் திருவிழா மிக விமர்சையோடு எல்லா இடத்திலும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த இடம்லாம்? நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க இந்த போட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்களும் கூட நாங்கள் பெருந்தரையிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். குழந்தைங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. கொரோனாவுக்கு பின்னாடி இப்படி ஒரு காணும் பொங்கல் கொண்டாடுறது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது காணும் பொங்கல்? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் சார். எதிர்பார்க்கலன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, கிளைமேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அதே மாதிரி ட்ரெக்கிங் எல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க சார், எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வருஷம் கிளைமேட் ஒரு நல்லா இருக்குதுங்க. காணும் பொங்கல் உங்கள் குழந்தைகளோட வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த பொங்கல் விழான்றது? நல்லா என்ஜாய் பண்ணுறோம். 4 days லீவு, அதனால அந்த 4 days நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட 12 members வந்திருக்கோம். போட்டிங் காண்டி வந்திருக்கோம். நல்லா இருக்கு. இந்த பொங்கலை வந்து நாங்கள் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது கிளைமேட்லாம்? எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். அப்புறம் 2 நாளாக இங்கே ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபால்ஸ் பார்த்தோம், ட்ரெக்கிங் போனோம், அப்புறம் அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் விளையாண்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, எந்த இதுவும் இல்லாமல் ஃபன்னாக இருக்குது. ஏற்காடை பொறுத்தவரை ஒரு மிதமான சீதோசூழல் நிலவுகிறது. அதாவது ஏற்காட்டில் காலை வேளையில் கடும் குளிரும், அதே போல மாலை வேளையில் குளிர்ந்து காற்று வீசுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அந்த வெயிலின் தாக்கம் என்பது குறைவாக இருக்கிறது. ஒரு மிதமான சீதோசூழல் நிலவுவதன் காரணமாக மக்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் காணும் பொங்கல் என்பதால் மக்கள் குடும்பம் குடும்பமாக அதே போல தங்கள் உறவினர்களோடு வந்து அவர்கள் இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பொங்கல் திருவிழாவை பொறுத்தவரை தமிழ்நாடு வாழ்க என்ற அந்த கோஷத்தோடு இந்த பொங்கல் திருவிழா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அளவில் தான் ஒரு உற்சாகமாக கொண்டாட்டமாக இந்த தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதுவும் இன்று காணும் பொங்கலானது மிக விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்காடு மட்டுமல்லாமல் சேலத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலும், அதாவது முத்துமலை முருகன் என்று சொல்லக்கூடிய அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த கோவிலிலும், அதே போல பல்வேறு இடங்களிலும் இந்த காணும் பொங்கலானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.